Hello everyone. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல CA course and CMA course ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். Plus 2 முடிச்ச உடனே professional course அதாவது commerce related எடுக்கணும் அப்படினா அதுல ரொம்ப முக்கியமா மூணு courses தான் ஸ்டூடண்ட்ஸ்க்கு எப்பவுமே ஞாபகத்துக்கு வரும். CA, CMA and CS. இந்த வீடியோல நம்ம CA courseயும் CMA courseயும் கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். இப்போ எந்த course-அ சூஸ் பண்ணலாம்? எது எது எப்படி படிக்க முடியும்? எதுல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ப்ராக்டிசிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எந்த மாதிரி இருக்கு இது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. சிஏ சிஎம்ஏ படிக்கிறதுக்காக ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம டெலகிராம் குரூப்பும் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அவங்க டவுட் எதுவாக இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு அந்த குரூப்புடைய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்தது காமர்ஸ் ரிலேட்டடான ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுக்கணும் அப்படிங்கும்போது சிஏ சிஎம்ஏ அண்ட் சிஎஸ் இந்த மூணு இருக்கும். உங்களுக்கு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மூணுமே படித்து முடிக்கவும் செய்கிறாங்க, அல்லது பர்டிகுலராக ஒன் ஆர் டூ கோர்சஸ் மட்டும் எடுத்து முடிக்கிறவங்களும் இருக்காங்க, நிறையா பேர் இருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து எப்போ இந்த கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ப்ளஸ் டூ முடிக்கிறதுக்கு முன்னாடியே சிஏ அண்ட் சிஎம்ஏ கோர்ஸ் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுதின உடனே சிஏ அண்ட் சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் லெவல் எழுதி பாஸ் பண்ணிட்டீங்கன்னா சிஏ அண்ட் சிஎம்ஏடைய இன்டர்மீடியட் கோர்ஸுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ அப்போ ஒரு அண்டர் கிராஜுவேட் முடிச்சு அதுக்கப்புறமா இன்டர் லெவலுக்கு போகிறதுக்கு பதிலாக அந்த த்ரீ இயர்ஸ் காலேஜ் அண்டர் கிராஜுவேட்டை அந்த டைமிங்கை நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு ஃபவுண்டேஷன் எழுதி அந்த கோர்ஸ்க்குள்ளே நீங்கள் வரலாம். அப்போ அந்த பிகாம் அந்த மாதிரி ஏதாவது கோர்ஸ் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது சைடில் கரஸில் கூட பண்ணலாம். சில ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் போய்கிட்டேயும் பண்ணுறாங்க, பட் சில ஸ்டூடெண்ட்ஸால் காலேஜும் படிச்சுட்டு ஃபவுண்டேஷன் லெவல் ஓரளவுக்கு முடிச்சிருவாங்க, இன்டர் அண்ட் ஃபைனல் லெவலுக்கு போகும்போது சிஎன்சிஎம்ஏவோட காலேஜோட சேர்ந்து போகிறதுக்கு சில ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டப்படுவாங்க. அதனால் ஒவ்வொருத்தருடைய கேப்பபிலிட்டியை பொறுத்து இருக்குது, அது காலேஜ் போய்கிட்டே இந்த கோர்ஸ் படிக்கிறதா அல்லது கரஸில் ஒரு டிகிரி பண்ணிக்கிட்டே இந்த கோர்ஸ் பண்ணுறதாங்கிறது உங்கள் சாய்ஸ் தான். சரி, இப்போ சிஏ அண்ட் சிஎம்ஏ ரெண்டையுமே நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம் இல்லையா. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சிலபஸும் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கும் ரெண்டு கோர்ஸ்லையும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சிலபஸுங்கிறது ஃபவுண்டேஷன் லெவல், இன்டர் லெவல், ஃபைனல் லெவல் மூணு லெவல் இருக்குது. காலேஜ் இல்லாமல் அதாவது ப்ளஸ் டூ முடித்த உடனே டைரெக்டாக ஜாயின் பண்ணுறதா இருந்தால், அப்படி இல்லை காலேஜ் முடிச்சுட்டு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இன்டர் அண்ட் ஃபைனல் லெவல் இருக்குது. ரெண்டு கோர்ஸ்லையுமே இதே நேம் தான், ஃபவுண்டேஷன், இன்டர் அண்ட் ஃபைனல். இப்போ ஃபவுண்டேஷனில் ஒரு ஃபோர் பேப்பர்ஸ் இருக்குது ரெண்டு சப்ஜெக்ட் ரெண்டு கோர்ஸ்லையுமே, அந்த ஃபோர் பேப்பர்ஸுமே நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு வரணும். சிஎம்ஏல ஆன்லைன் கோர்ஸு, ஆன்லைன் எக்ஸாம் ஃபவுண்டேஷனுக்கு. ஸோ ஆன்லைனில் நீங்கள் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிட்டீங்க ஃபவுண்டேஷன்னா இன்டருக்கு ஜாயின் பண்ணிடலாம். சிஏல நாலு பேப்பருமே நீங்கள் ரிட்டன் எக்ஸாமாக எழுதணும், அதில் ரெண்டு பேப்பர் எம்சிக்யூவாக இருக்கும், மீதி ரெண்டு பேப்பர் டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாமாக இருக்கும். அது நாலு பேப்பர் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இன்டருக்கு சிஏல ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ சிஏ சிஎம்ஏல ரெண்டுலேயுமே காமனாக பார்த்தீங்கன்னா மோரார்ல சிலபஸ் ஒரு 80-90% சிமிலராக தான் இருக்கும், ஒரே மாதிரி சிலபஸாக தான் இருக்கும். அதனால நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிஏசிஎம்ஏ சேர்ந்தே கூட எடுப்பாங்க, ஏன்னா படிக்கிற பாடம் ஒரே மாதிரி பாடம் தான். ஸோ சைடில் ரெண்டையுமே படிக்கும்போது ரெண்டு டிகிரியுமே நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு கோர்ஸும் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பேர் இருக்காங்க. இப்போ ஃபவுண்டேஷன் லெவலில் ஓரளவுக்கு 50% கிட்டத்தட்ட ரெண்டு மேக்ஸ் அண்டு அக்கௌண்ட்ஸ் அதெல்லாமே மோரார்லஸ் சிமிலராக தான் இருக்கும், கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். பட் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் நீங்கள் படித்ததை விட கொஞ்சம் தான் கூட இருக்கும், ஒன்றும் பெரிய கஷ்டமாக இருக்காது ஃபவுண்டேஷன் முடிக்கிறது. அடுத்தது இன்டர் லெவலுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா சிஏ அண்ட் சிஎம்ஏ ரெண்டுலேயுமே இன்டரில் எட்டு பேப்பர் உண்டு, அதாவது ரெண்டு குரூப்பு, ஒவ்வொரு குரூப்லேயும் நாலு நாலு பேப்பர். இதில் சிலபஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே சிமிலராக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அதில் எப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டுலேயுமே சிஏ அண்ட் சிஎம்ஏ ரெண்டுலேயுமே அக்கௌண்ட்ஸை, காஸ்டிங், ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டு, டைரக்ட் டேக்ஸு, இன்டைரக்ட் டேக்ஸு இப்படி இந்த மாதிரி ஆடிட்டிங் இதே மாதிரி சப்ஜெக்ட் தான் ரெண்டுலேயுமே இருக்கும். பட் கொஞ்சம் சில இடத்துல மட்டும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். எந்த மாதிரி டிஃப்ரென்ஸ்னால் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ சிஏல பார்த்தீங்கன்னா டாக்ஸேஷன் அப்படிங்கிறது டைரக்ட் டேக்ஸும் இன்டைரக்ட் டேக்ஸும் சேர்த்தே ஒரே பேப்பர் 100 marks இருக்கும். பட் சிஎம்ஏல பார்த்தீங்கன்னா டைரக்ட் டேக்ஸ் ஒரு பேப்பர் 100 marks இன்டைரக்ட் டேக்ஸ் இன்னொரு குரூப்பில் 100 marks பிரிச்சிருப்பாங்க. சிஏல ஆடிட்டிங் மொத்தமாக ஒரே பேப்பர் 100 marks இருக்கும். பட் சிஎம்ஏல ஆடிட்டிங்கிறது கம்பெனி அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட்னு ஒரு பேப்பரில் ஆடிட்டிங் தனியாக வந்து ஒரு போர்ஷனாக தான் இருக்கும், 50 marks இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். மற்றபடி மோரார்லெஸ் 80-90% சிலபஸ் வந்து ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இன்டரில். ஸோ இன்டரில்
நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணி முடிச்சிடுறீங்க அப்படின்னா அடுத்த லெவல் ஃபைனலுக்கு போகும்போது அந்த இடத்துல உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் தேவைப்படும். எங்கெங்கே எப்படி ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிஏல பார்க்கலாம். சிஏல இன்டர்ல நீங்கள் ஒரு குரூப் முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் ஜாயின் பண்ணலாம். நான் சொல்கிறது ஃபவுண்டேஷன் ரூட் மூலமாக நீங்கள் சிஏ இன்டர் கோர்ஸை ஜாயின் பண்ணிங்கன்னா. பட் டிகிரி முடிச்சுட்டு சிஏ ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு 9 மந்த்ஸாவது ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் இருக்கணும். ஒரு சிஏ கிட்ட ப்ராக்டிசிங் சிஏ கிட்ட ஆர்டிகல்ஷிப் போகணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் இன்டர் எக்ஸாமே எழுத முடியும். ஒரு டிகிரி முடிச்சுட்டு சிஏ இன்டருக்கு ஜாயின் பண்ணிங்கன்னா. பட் ஃபவுண்டேஷன் முடித்து சிஏ இன்டர் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே ஒரு ஏதாவது ஒரு குரூப் இன்டரில் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் போகலாம். ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் மீன்ஸ் ஆர்டிகல்ஷிப். ஒரு ப்ராக்டிசிங் சிஏ கிட்ட ஆர்டிகல்ஷிப் போகணும். அப்போ ஆர்டிகல்ஷிப் போகும்போது நீங்கள் சிஏ இன்டர் முடிச்சிடலாம். முடிச்சுட்டு நீங்கள் அந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் 2.5 இயர்ஸ் முடியும் போது தான் ஃபைனல் எழுத முடியும். 2.5 இயர்ஸ் தாண்டினதுக்கு அப்புறம் அந்த 3 இயர்ஸில் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் போகணும். 3 இயர்ஸ் ஆடிட்டர் கிட்ட ப்ராக்டிசிங் சிஏ கிட்ட ஆர்டிகல்ஷிப் போகணும். அந்த லாஸ்ட் 6 மந்த்ஸில் தான் நீங்கள் ஃபைனல் எழுத முடியும், நடுவில் இன்டர் முடிச்சிருந்தாலும். இது சிஏ கோர்ஸுடைய ரூல். இப்போ சிஎம்ஏ கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் அப்படிங்கிறது உங்களுக்கு 15 மந்த்ஸ் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கண்டிப்பாக இருக்கணும் ஃபைனல் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி. இது சிஎம்ஏக்கு. இப்போ இதில் சிஎம்ஏயை பொறுத்த மட்டில் ஒரு ப்ராக்டிசிங் சிஎம்ஏ கிட்டேயும் அவங்க ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் போகலாம். அப்படி இல்லைன்னா பர்டிகுலராக ஆர்கனைசேஷன்ஸு என்னென்ன கேட்டகரி ஆர்கனைசேஷன்ஸ்னு சிஎம்ஏ இன்ஸ்டியூட்லேயே சொல்லியிருக்காங்க. இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, அதனோட லிங்க்கு கீழே கொடுக்குறேன். அந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் எங்கெங்கே போகலாம் அப்படிங்கிற லிஸ்ட்டும் இருக்குது அங்கே. அந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கும் இங்கே கன்சிடர் பண்ணிப்பாங்க. ப்ராக்டிசிங் சிஎம்ஏ கிட்டேயும் போகலாம். வேறு எங்கேயாவது நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி வேறு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை கூட ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்காக நீங்கள் காமிச்சிட்டு ஃபைனலில் எழுத முடியும் சிஎம்ஏல. பட் 3 இயர்ஸ் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் முடிச்சிருந்தால் தான் நீங்கள் சிஎம்ஏல மெம்பர் ஆக முடியும். ஸோ சிஏ அண்ட் சிஎம்ஏ ரெண்டுலேயுமே 3 இயர்ஸ் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் இருக்குது. பட் ஃபைனல் எக்ஸாம் எழுதுறதுக்கு சிஏல அந்த 3 இயர்ஸில் லாஸ்ட்டு 6 மந்த்ஸாக நீங்கள் எழுத முடியும். சிஎம்ஏல அட்லீஸ்ட் 15 மந்த்ஸ் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் முடித்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஃபைனல் எக்ஸாம் எழுத முடியும். இது புது ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் ஸ்கீம் படி சிஎம்ஏல நான் சொல்வேன். பட் இந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கிறது சிஎம்ஏல நீங்கள் வெளியில் ஜாபில் ஏதாவது ஒர்க் பண்ணியிருக்கீங்க அது குறிப்பிட்ட கேட்டகரிக்குள்ளே இருக்குது அப்படின்னா அதையுமே இங்கே கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஸோ இது ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் 3 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணினாதான் சிஎம்ஏல 3 இயர்ஸ் உங்களுடைய ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணினா தான் சிஎம்ஏல மெம்பர் ஆக முடியும். நீங்கள் உங்கள் நேமுக்கு முன்னாடி சிஎம்ஏ அப்படின்னு நீங்கள் போட்டுக்கணும் அப்படின்னா நீங்கள் மெம்பர் ஆகணும். சிஏ ஆர் சிஎம்ஏ கோர்ஸை கம்ப்ளீட்டாக முடிக்கிறீங்க. முடிச்சுட்டு நீங்கள் அந்த இன்ஸ்டியூட்டில் ஒரு மெம்பர் ஆகும்போது அசோசியேட் மெம்பர் ஆவீங்க. அதுக்கப்புறம் 5 இயர்ஸ் கழித்து ஃபெல்லோ மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி அடுத்த மெம்பர்ஷிப் நீங்கள் வாங்கிக்கலாம். அப்போ இந்த ஏசிஏ எஃப்சிஏ ஏசிஎம்ஏ எஃப்சிஎம்ஏ ஸோ இந்த மெம்பர்ஷிப் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அசோசியேட் மெம்பர்ஷிப் ஃபஸ்ட்டு நீங்கள் மெம்பர்ஷிப் போகும்போதே இந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் சிஎம்ஏலையும் 3 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ இது சிலபஸ் அண்ட் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்குடைய ஒரு அவுட்லைன். உள்ள டீட்டெயிலாக மொத்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே அந்தந்த கோர்ஸுடைய ப்ராஸ்பெக்டஸ் எடுத்து பார்த்தோம்னா டீட்டெயிலாக தெரியும். இதை பற்றி ஏற்கனவே தனியாக ஒரு வீடியோ போட்டு அதில் ப்ராஸ்பெக்டஸுடைய லிங்க்கும் கொடுத்துருக்கேன், அதுவும் நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்தது சிஏசிஎம்ஏல எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன கிடைக்கும். சிஏசிஎம்ஏ பொறுத்த மட்டும் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை அப்படிங்கிற வார்த்தைக்கே இடமே கிடையாது. வேலை எங்கேனாலும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு 2 வாய்ப்பு இருக்குது. சிஏசிஎம்ஏ ப்ரொஃபஷனல் கோர்ஸுங்கிறதுனால நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் போய்க்கலாம், அல்லது நீங்கள் செல்ஃபாகவே ப்ராக்டிஸும் பண்ணிக்கலாம். 2 விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது. இப்போ இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு எடுத்தோம்னா இது வந்து கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் ஆகட்டும் எந்த இடத்துல போனாலும் சரி உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். சிஏசிஎம்ஏல கிடைக்காமல் இருக்கவே இருக்காது. அதனால் அதை பற்றி ரெண்டுக்குமே மோரார்லஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்கிறது சிஏசிஎம்ஏ ரெண்டுக்குமே நல்லாவே கிடைக்கும். அதை பற்றின கவலையே வேண்டாம் உங்களுக்கு. இப்போ சிஏசிஎம்ஏ இன்ஸ்டியூட்லேயே கேம்பஸ் இன்டர்வியூவும் வைக்கிறாங்க, அதுலேயும் ஸ்டூடெண்ட் செலக்ட் ஆகி அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கிது. இதை தவிர வெளியில் உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும் போதும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு உங்களுடைய ஃபீல்டு ஏதாவது ஒன்று பர்டிகுலராக நீங்கள் ஜாயின் பண்ணுற இடத்துல சூஸ் பண்ணிவிட்டு அதில் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் நாலேஜை வளர்த்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஹையர் லெவலுக்கு போகிறதுக்கான சான்சஸ் நிறையா உண்டு. சிஎஃப்ஓவா அல்லது எம்டியா இந்த மாதிரி ஒரு ஹையர் போஸ்ட்டுக்கும் நீங்கள் போகிறதுக்கு நல்லவே வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது சிஏசிஎம்ஏ உடைய ப்ராக்டிசிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கலாம்.
இப்போ சிஏ சிஎம்ஏல நீங்கள் வேலைக்கு வேணும்னாலும் போய்க்கலாம், அல்லது நடுவில் எப்போ வேணாலும் வேலை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ராக்டிஸிங்க்கு நீங்கள் தனியாக அப்ளை பண்ணணும். சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லி சிஏ இன்ஸ்டியூட்லேயும் சிஎம்ஏ இன்ஸ்டியூட்லேயும் நீங்கள் வாங்கணும். பட் ரெண்டு கோர்ஸும் நீங்கள் முடிச்சிங்கன்னா ஏதாவது ஒன்று தான் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அட் அ டைம். ஒன்று ப்ராக்டிஸிங் சிஏவாக இருந்தீங்கன்னா சிஎம்ஏ ப்ராக்டிஸ் பண்ண முடியாது, அதே மாதிரி ப்ராக்டிஸிங் காஸ்ட் அக்கௌண்ட்டாக இருந்தீங்கன்னா சிஏ ப்ராக்டிஸ் பண்ண முடியாது, ஏதாவது ஒன்று தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அந்த இன்ஸ்டியூட்டில் சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இதுக்கு ஏஜ் லிமிட் எதுவுமே கிடையாது உங்களுக்கு. ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படிங்கிறதுனால நீங்கள் எப்போ வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த ப்ராக்டிஸிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்கிறது என்ன? பொதுவாக சிஏசிஎம்ஏனாலே ஆடிட்டர் அப்படிங்கிற ஒரு வேர்டு பொதுவாக ஜென்ரலாக நம்ம குறிக்கிறது. அப்போ ஆடிட் பார்க்குறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம சொல்கிறோம். பட் இந்த ஆடிட்டையும் தாண்டி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ப்ராக்டிஸிங் சிஏ அண்ட் சிஎம்ஏக்கு. சரி, ஆடிட்டிங்கில் முதல்ல என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு பார்க்கலாம். சிஏஎஸ்க்கு ஆடிட் லெவலில் கொஞ்சம் கூடவே ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறது தான் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம். பட் சிஎம்ஏக்கு கம்மியாக இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல ரெண்டு கம்பேரிசன் பார்க்கலாம். சிஏல ஒரு கம்பெனிக்கு எல்லாத்துக்குமே ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டோ அல்லது இந்த இன்கம் டேக்ஸில் டேக்ஸ் ஆடிட்டு இது எல்லாமே ப்ராக்டிஸிங் சிஏ தான் பார்க்கணும். பட் சிஎம்ஏயை பொறுத்த மட்டும் சில குறிப்பிட்ட கம்பெனிஸ்க்கு காஸ்ட் ஆடிட் பார்க்கணும் அப்படின்னா அது ப்ராக்டிஸிங் சிஎம்ஏ தான் பார்க்க முடியும், ப்ராக்டிஸிங் சிஏ பார்க்க முடியாது. ஸோ ஒவ்வொரு விதத்துலேயும் ரெண்டுலேயுமே ஒவ்வொரு ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ டேக்ஸ் ஆடிட் அந்த மாதிரியான ஸ்கோப் எல்லாம் சிஏக்கு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா காஸ்ட் ஆடிட் ரிலேட்டடான ஸ்கோப் வந்து சிஎம்ஏக்கு ஜாஸ்தியாக இருக்குது. அதோடு இப்போ கூடிய சீக்கிரமே டைரக்ட் டேக்ஸ் கோடு வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த டைரக்ட் டேக்ஸ் கோடு அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அங்கே ஒரு பர்டிகுலராக ஒரு வேர்டு அக்கௌண்டன்ட் அப்படிங்கிற வேர்டு மட்டும்தான் அந்த டைரக்ட் டேக்ஸ் கோடில் வரும். அப்படி அக்கௌண்டன்ட்டுங்கிற வேர்டு வரும்போது அங்கே சிஏ ஆர் சிஎம்ஏ ரெண்டு பேருமே அந்த அக்கௌண்டன்ட்டுங்கிற கேட்டகரிக்குள்ளே வருவாங்க. அப்போ யார் எந்த ஆடிட் வேணாலும் பார்க்கலாங்கிற மாதிரியான ஒரு ஸ்கோப் ரெண்டு பேருக்குமே வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பட் அந்த டைரக்ட் டேக்ஸ் கோடு வந்த உடனே இந்த சேஞ்சஸ் எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ஆடிட் லெவல் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் நிறையா டைப் சொல்லலாம். இன்டர்னல் ஆடிட்டு, ஃபாரன்சிக் ஆடிட்டு, இந்த மாதிரி நிறைய ஆடிட் நம்ம சொல்லலாம். ஸ்டாக் ஆடிட் எக்ஸட்ரா அந்த மாதிரி எவ்வளவோ சொல்லிகிட்டே இருக்கலாம். இதோட ரெண்டையுமே கம்பேரிசன் பார்க்கும்போது ஆடிட்டிங் ஒர்க்கை தாண்டி சர்டிஃபிகேஷன் ஒர்க்கும் சிஏ அண்ட் சிஎம்ஏஸ்க்கு நிறையாவே இருக்குது. சர்டிஃபிகேஷன் ஏரியாஸும் நிறையா இருக்குது. சர்டிஃபிகேட் கொடுக்கறது அதுவுமே ரெண்டு பேருமே பண்ண முடியும். இதை தவிர இ ஃபைலிங் அதாவது இ ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன், ஜிஎஸ்டி ரிட்டர்ன் இதெல்லாம் ஃபைல் பண்ணுறது சிஏ அண்ட் சிஎம்ஏஸ் ரெண்டு பேருக்குமே அந்த வாய்ப்புகள் இருக்குது. அதோட ஐபி அப்படின்னு சொல்லுவாங்க, இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் சிஏ அண்ட் சிஎம்ஏஸ் ரெண்டு பேருக்குமே இருக்குது. இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்ட்சி கோடு படி அவங்க இன்சால்வன்சி ப்ரொஃபஷனலாக இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸும் சிஏ அண்ட் சிஎம்ஏக்கு ரெண்டு பேருக்குமே இருக்குது. ஸோ ப்ராக்டிஸிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆடிட் லெவலில் ரெண்டு பேருக்கும் இருக்கிற அந்த சிஏ சிஎம்ஏக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கிறத தவிர மற்றபடி அவங்க கன்சல்டண்ட்டாக இருக்கிறது, ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது, ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது, அண்ட் தென் இந்த ஆடிட் லெவலில் சிஏ அண்ட் சிஎம்ஏக்கு இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ், அதாவது இங்கே வந்து ஸ்டாச்சுட்டரி ஆடிட், டேக்ஸ் ஆடிட் சிஏக்கு, சிஎம்ஏக்கு காஸ்ட் ஆடிட், அந்த மாதிரி இருக்கிற டிஃப்ரென்சஸை தவிர ஆடிட் அசைன்மெண்ட்ஸை தவிர சர்டிஃபிகேஷன் ஏரியாஸோ, இ ரிட்டர்ன் ஃபைலிங்கோ, இன்சால்வன்சி ப்ரொஃபஷனலாக இருக்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸோ, அண்ட் தென் கன்சல்டண்ட்டாக இருக்கிறது, ஃபைனான்ஷியல் அட்வைஸராக இருக்கிறது, இந்த மாதிரியான வாய்ப்புகள் ரெண்டு கோர்ஸுக்குமே, ரெண்டு கோர்ஸ் முடித்தவங்களுக்குமே நிறையா இருக்குது. ஸோ அதனால் இந்த ரெண்டு கோர்ஸ்லேயுமே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது ப்ராக்டிஸிங் வைஸும் சரி அல்லது எம்ப்ளாய்மெண்ட் வைஸும் சரி எவ்விதத்துலேயுமே உங்களுக்கு குறைவே இல்லை. ரெண்டு கோர்ஸுமே உங்களுக்கு ஒரே மாதிரி தான். பட் எதை நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து இருக்குது. சிஏ படிக்கணுமா சிஎம்ஏ படிக்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். ரெண்டும் சிலபஸ் மோரார்லஸ் ஈக்குவல் அப்படின்னு சொன்னோம். இதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் எங்கே வருது அப்படின்னு சொன்னால் சிஎம்ஏயை பொறுத்த மட்டும் காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை ரிலேட்டடாக நிறையா நீங்கள் படிக்க வேண்டியது இருக்கும். காஸ்டிங் ரிலேட்டடானது அங்கே நிறையாவே இருக்கும். சிஏயை பொறுத்த மட்டும் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ரிலேட்டடானது அங்கே நிறையா இருக்கும். அதுவுமே சிஎம்ஏலையும் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் கவர் ஆகும், சிஏலையும் காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் கவர் ஆகும். பட் இது காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் அப்படிங்கிறதுனால இந்த சிஎம்ஏல காஸ்ட் அக்கௌண்டிங்கை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக படிப்பீங்க. சிஏங்கிறது அங்கே இண்டேஎஸ் அதெல்லாம் கொஞ்சம் மேஜராக அங்கே கவர் ஆகும். அந்த இண்டேஎஸ் சிஎம்ஏலையும் கவர் ஆகும், பட் சிஏல கொஞ்சம் மேஜராக கவர் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு காஸ்டிங்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்குது, ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டரில் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அல்லது அங்கே வந்து உங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அந்த மாதிரி நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் சிஎம்ஏயை சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை
உங்களுக்கு சிஏ தான் ரொம்ப விருப்பமாக இருக்குது, ஒரு டேக்ஸ் ஆடிட்டோ அந்த மாதிரி ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டோ இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் சிஏ கோர்ஸ் எடுத்து நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். அல்லது ரெண்டுமே நீங்கள் படிச்சிட்டீங்க அப்படின்னா எதை வேணாலும் உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ப்ராக்டிஸை விட்டுட்டு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் நீங்கள் போய்க்கலாம். ஸோ இப்போ சிஎம்ஏ அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா அவங்க வந்து ஜாயின் பண்ணிவிட்டு 4 மந்த்ஸ்லேயே நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஈவன் ஃபைனலுக்கு வந்து அந்த 15 மந்த்ஸ் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்ருக்கு. பட் சிஏக்கு 2.5 இயர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம், ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஃபைனல் எழுத முடியும் அப்படின்னு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் வேணால் டைம் கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கிற மாதிரி இருக்கும் சிஎம்ஏ. பட் ரெண்டுமே ப்ரொஃபஷனல் கோர்ஸு தான். இந்த ரெண்டு கோர்ஸில் எதை நீங்கள் சூஸ் பண்ணணுங்கிறது உங்களுடைய சாய்ஸ் தான். ரெண்டுமே படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக படிக்கலாம். ரெண்டு கோர்ஸுமே உங்களுக்கு ஒரு நல்ல, நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி சிஏ சிஎம்ஏ அண்ட் ஈவன் சிஎஸ்ஸும் படித்து 3 கோர்ஸுமே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் நிறையா பேர் இருக்காங்க. ஸோ எந்த கோர்ஸு எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்து ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம்.